கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக நாஞ்சல் விஜயனோட தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அம்மாவை இழந்த அந்த தங்கைக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். நாஞ்சல் விஜயன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரு, அது இது எது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஸ்டாண்டப் காமெடியனாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் லேடி கட்டப்பெல்லாம் போட்டு மக்களை நிறையாவே சிரிக்க வச்சிருக்கிறாரு நாஞ்சல் விஜயன். இவருக்கு சொந்த ஒரு நாகர்கோயில் அப்படின்றதுனால நாஞ்சல் விஜயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாலிடெக்னிக் படிப்பை பாதிலே நிறுத்திட்டு சென்னைக்கு வந்த இவர் கலக்கப்போவது சீசன் 4 வந்து கலந்துகிட்டாரு. அப்போ அவருக்கு 17 வயசு தான். பெருசா ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாத அந்த சிச்சுவேஷன்ல கலக்கப்போவது யாருல இருந்து நீக்கப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அது இது எது நிகழ்ச்சியில பார்வையாளர்களை கொண்டு வர மாதிரியான ஒரு ஆர்கனைசரா வேலை செஞ்சாரு. அடுத்து சின்ன சின்ன கேரக்டர்லையும் நடிக்கவும் செஞ்சாரு. ஆனா கடைசியில என்னம்மா ராமர் அப்படின்றவரோட சேர்ந்து லேடி கெட்டப் போட்டு நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ரொம்பவே பிரபலமானாரு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ ஒரு சில படங்களையும் நடிச்சு வந்துட்டு இருக்கிறாரு. இப்படி நாஞ்சல் விஜயன் மக்களை திரையில வந்துட்டு பயங்கரமா சிரிக்க வச்சாலும் அவருடைய வாழ்க்கையில நிறைய சோகங்கள் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல தன்னுடைய அம்மா வந்துட்டு தன்னுடைய அப்பா அதிகமா குடிக்கிறாரு அப்படின்றதுனாலயும், வீட்டுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றதுனாலயும் குழந்தைங்களுக்கு முன்னாடியே தீக்குளிச்சு இறந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத விஜயன் அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாயிட்டாரு. தன்னுடைய அப்பாவும் அதிகமா குடிச்சு உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டதுனால எல்லா பாரமும் இவர் மேல வந்துருச்சு. தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய தம்பியையும் படிக்க வச்சு ஒரு ஆளாக்குற அந்த பாரம் வந்துட்டு இவர்கிட்ட வந்துருச்சு. இப்போ ரீசெண்டா தன்னுடைய தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு தாய் மாதிரி இருந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நாஞ்சல் விஜயன் தான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தன்னுடைய தம்பியையும் சூப்பரா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆன் ஸ்கிரீன்ல இவர் பண்ற காமெடியை பார்த்து சிரிச்ச எல்லாருமே இவருடைய சோக வாழ்க்கையும் கேட்டு ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பிரபலங்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க. அதே மாதிரி சூப்பர் சிங்கர் ஆன்கரான மாக்காப்பா ஆனந்தும் விஜய் பிரியங்காவும் கலந்துகிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தன்னை துணை நடிகரா அறிமுகப்படுத்தின டைரக்டருக்கு இப்போ நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்திருக்கிறாரு. தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற படத்தின் மூலியமா விஜய் சேதுபதி ஹீரோவா அறிமுகமானாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சிறுத்தை, புதுப்பேட்டை இந்த மாதிரியான படங்கள்ல துணை நடிகரா ஒரு சில காட்சிகள்ல மட்டும் வந்துட்டு போயிருவாரு. அந்த நேரத்துல 300 ரூபாய் பேட்டாவுக்காக ஒரு நாள் முழுக்க நிக்க வைப்பாங்க அப்படின்ற சோக கதையெல்லாம் நிறைய மேடைகள்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்க பட்சத்துல விஜய் சேதுபதியோட யாதுமூரே யாவரும் கேளீர் அப்படின்ற படத்துல மோகன் ராஜாவும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறம் பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் அவரை பெருமைப்படுத்துற விதமா, நீங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில ஒரு துணை நடிகரா அறிமுகமானதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களை அறிமுகப்படுத்தின அந்த இயக்குனருக்கு இப்போ உங்களுக்கு இணையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க, உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை பாராட்டி எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ நாஞ்சல் விஜயன் தன்னுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு அம்மாவா இருந்து அவங்களுடைய கடமையெல்லாம் இவர் எடுத்து செஞ்சு தன்னுடைய தங்கச்சிக்கு சூப்பரா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.